நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 21/6/2013 வெள்ளிக்கிழமை, திரையோதிசி திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம், நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரையில். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஹனுமான யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. பாதகமாக 2 கிரகங்கள் இருந்தாலும் கூட பாதகமாக தெரியாது. காரணம், மன தைரியத்தினால இந்த நாளை நாம் கொண்டு போயிடலாம். சுக்கரனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி கொடுக்க வாங்கல் நல்லாயிருக்கும். நம்ம யாருக்கிட்ட போய் கடனை கேட்டாலும் சட்டுன்னு கொடுத்துடுவா. அதாவது கடன் வாங்கியாவது தொழில் செய்யணும்னு சில பேர் இருக்கத்தான் செய்கிறா. வேறு வழி இல்லை, வாங்கின கடனை திரும்ப கொடுத்துடலாம். எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. பகல் 3:40 மேலே பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய தரிசனமும் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்கோ, மன சஞ்சலங்கள்லாம் குறைஞ்சிரும். குறிப்பாக சொல்லப்போனாக்கா, சந்திரனுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி சற்று பெண்களுடைய நிலைக்கு தடுமாற்றமாக இருக்கிறதுனால மன தெளிவை நாம் தான் உண்டு பண்ணிக்கணும். ஆற்றுல யாருக்கிட்ட பெரியவாள்கிட்ட பேசுகிறச்சையும் நம்ம தடுமாற்றம் இல்லாமல் பேசணும். கோபம் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் போகிறதே தெரியாது. 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பனிக்கிரக யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 4 கிரகம்தான் நமக்கு சாதகமாக இருக்குது. பகல் 4 மணிக்கு மேலே சுக்கரனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் ராகுடைய சுழற்சியும் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால மனோதைரியம் கிடைக்கும், பயம்லாம் விலகிடும். சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும், கலைத்துறை நல்லா சிறப்பாக இருக்கும், உறவு முறைகள்லாம் வந்துட்டு போவா, மனசு நல்லா ஒரு குதூகலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 46% மட்டுமே நன்மையான நாள் என்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே புகழி யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியா இல்லையே, எழுந்திருக்கிறச்சையே அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும். காரணம், 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால பதட்டம் இல்லாமல் பேசணும். கோபம் கோபமாக வரும். யாருக்கிட்ட பேசினாலும் நம்மளை அவர் ரெண்டு திட்டு திட்டத்தான் செய்வா. நம்ம பொறுத்துண்டு போனால், பொறுமையாக இருந்தால் இந்த நாளை நம்ம ரொம்ப சுபிட்சமாக நம்ம கொண்டு போயிடலாம். குழந்தைகளெல்லாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பார்க்கணும். 100%க்கு 48% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கடகராசி அன்பர்களே, மிதுராக யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. கேட்ட இடத்துல உடனே பணம் கிடைக்கும். காரணம், சுக்கரனுடைய சுழற்சி நல்லா இருக்க, சுக்கரனும் ராகுவும் நல்லா இருந்தாலே நமக்கு பொருள் வீடு வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வந்து சேரும். குழந்தைகள்லாம் சொன்னதை கேட்பா. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாள் நல்ல இனிய நாளாக இருக்கும். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே நிலவ யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியா இல்லையே, 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் சௌக்கியமாக இருக்குது. என்ன செய்கிறது, தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். சுக்கரனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி நல்லா அதிகரிக்கிறதுனால எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். தனலாபம் வந்தாலும் கூட இந்த நாளை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் நமக்கு இல்லை, இது மற்ற வாளுக்கு தான் போய் சேரும். 100%க்கு 41% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கன்னியராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே மீட்சித யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. காரணம், 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. புதனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. கல்வி நிலையில் உள்ள வாழ்க்கைலாம் நல்லா மேன்மையாக இருக்கும். பகல் 4:27 எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் வெள்ளம் போல நமக்கு வீடு வந்து சேரும். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. துலாராசி அன்பர்களே, ராஜ்ய யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. நல்லா இருக்கேன். 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. தன வரவு கூடும். கேட்ட இடத்துல உடனே கிடைச்சிரும். காரணம், சுக்கரன், சந்திரன், செவ்வாய், ராகு, புதன், கேது இப்படி வரிசையாக கிரகங்கள்லாம் நமக்கு சாதகத்தை கொடுக்கறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் நம்ம எதிர்பாராமல் அவள் நமக்கு அரவணைப்பாக இருப்பா. வெளியூர்லேருந்துலாம் நமக்கு நல்ல செய்திகள் வந்தவண்ண இருக்கும். உறவு முறைகள்லாம் நல்லா மேன்மையாக இருப்பா. 100%க்கு 87% நன்மையே நடக்கும் என்று.
விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பருவம யோகத்துல நாள் துவங்கி இருக்கிறது. சற்று கலக்கம்தான் இருந்தாலும் பகல் 12:44க்கு மேல கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள்லாம் கிடைக்கும். சந்தனுடைய சுழற்சி நன்னால் இல்லையே, குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு காரியமும் தடையாகவே இருக்குமே. பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும், கலக்கம் இருக்கும், சோர்வு இருக்கும். இருந்தாலும் பகல் 3:32லேருந்து எந்த ஒரு தயக்கமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். இந்த நாள் இனிய நாளாகவே போகும். 100%க்கு 49% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே விலசுக யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியில்லையே, 9 கிரகத்தில் 4 கிரகம்தான் சாதகமாக இருக்குது, கேந்திரமாக நிற்கிறது. யார்கிட்ட பேசினாலும் நமக்கு ஒரு பதட்டமும் பயமும் இருக்கத்தான் செய்யும். பகல் 4:32லேருந்து நல்ல வெளிச்சம் தெரியும், வெளியூர் போகிறவாலாம் போகலாம். சுக்கரனுடைய சுழற்சி நல்லா இருக்குது, தொழில் அபிவிருத்தி நல்லா வரும். விவசாயிகளுக்கு நல்லா ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம். கட்டுமான பணி, அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல், அதாவது கடன் கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் பிற்பகுதியில் நடக்கக்கூடிய நாள். இன்றைக்கி 100%க்கு 42% மட்டுமே நன்மையான நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, குருமயோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நல்ல சௌக்கியமாக இருக்க, சோதனைகள்லாம் விலகி போச்சு, காத்தால எழுந்திரிச்சோன்னே அப்படியே தெல்ல தெளிவாக எழுந்திரிக்கலாம். காரணம், 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அதிமுக்கியமான குருவுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நமக்கு மகானுடைய, அதாவது மகான்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும். எதிர்பாராத சந்திப்பு, நீண்ட நாளாக இந்த நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிருப்பா, திடீர்னு பார்த்தாக்க இன்றைக்கி ஒன்று கூடி நல்ல ஒரு குதூகலமான மனசில் ஒரு தெளிவான நாள் இன்றைக்கின்னு சொல்லலாம். பகல் 5 மணிலேருந்து மேலும் மேலும் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே வச்சுதன யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சௌக்கியமாக இருக்க, வீடு மனை வாங்கலாம் வாங்கலாம். காரணம், 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது, அதிமுக்கியமான செவ்வாயுடைய கிரகம் நல்லா இருக்கிறதுனால செவ்வாயுடைய சுழற்சி, குருவுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி, சொந்த வீடு மனையெல்லாம் வாங்கலாம். கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், பணம் கேட்டு போவா உடனே சட்டுன்னு கிடைச்சிரும், எதிர்பாராத தனலாபம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 89% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே திகிரித்த யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சோதனை காலம்லாம் விலகி போச்சே, சோதனையான நேரம்லாம் விலகி போயிடுத்து, மனசில் நல்லா தெளிவு கிடைக்கும். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. ராகுடைய சுழற்சி நல்லா இருக்குது, கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும். சுக்கரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறது, கலைத்துறை சார்ந்தவாளுக்கு நல்லா இருக்கும். ராகுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் குருவுடைய ஆதிக்க பலம் நல்லா இருக்கிறதுனால கட்டுமான பணி, சுய தொழில், சொந்த தொழில், வெளியூர் பிரயாணம், மொத்த வியாபாரம், துணி வியாபாரம், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், இவாளுக்கெல்லாம் நல்ல சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. சில பேர் பெண்களுக்கு பார்த்தாக்கா இந்த சந்திரனுடைய சுழற்சி கொஞ்சம் மத்தியமமாக பகல் 2:22லேருந்து ஆகிறதுனால மனசு அப்படியே சோர்ந்து போவா. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 79% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீண்டும் நாம் ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே, இந்த 1ஆம் தேதி அதாவது சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் என்று பார்க்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணிக்குள் சூரிய கோரையில் 3 தேங்காய்களுக்கு நன்றாக மஞ்சளை தடவி விட்டு, தேங்காயுடன் வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை கனி ஒரு 11 ரூபாயில் 21 ரூபாயை காணிக்கை வைத்து, உங்களுடைய பூஜை அறையிலேயே இவை மூன்றையும் வைத்து அன்று சூரிய பகவானை நன்றாக பிரார்த்தனை செய்து பால் பாயாசமோ அல்லது வந்து சர்க்கரை பொங்கலோ செய்து வைத்து நைவேத்தியம் செய்வோம். ஏறத்தாழ 1 மணி நேரம் வந்து நீங்கள் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யும். உங்களுக்கு வந்து எந்த மந்திரமும் தெரியலனா ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லலாம், இல்லை ஆதித்ய மிருதயம் தெரிஞ்சால் படிக்கலாம், இல்லைனா அங்கே சூரியனோட மாலா மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் இருக்கும், ஜபா குஸ்ம சங்காசம்னு ஆரம்பிக்கும், அந்த மந்திரங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அந்த 1 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணி படிச்சுட்டு அந்த 3 தேங்காய்களையும் காணிக்கையுடன் யாராவது ஒவ்வொரு நபர் தனித்தனியாக தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அல்லது வேறு ஏதாவது வெளிநபர்களுக்கோ அதை தானமாக கொடுக்கலாம். ஜாதி மத குல பேதமின்றி தானமாக கொடுக்கும் பொழுது இந்த சூரியனின் பலம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெற தொடங்கும். இன்றைய எண்கணித பலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம்.
1, 10, 19, 28 பிறந்த நண்பர்களே, இந்த அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு பின்பு மாலை நேரத்தில் திருதிருவென்று முழிப்பீர்கள். வார்த்தைகளை அதிகமாக விட வேண்டாம். யாரிடமாவது விவாதம் செய்துவிட்டு பின்பு வருத்தப்படுவீர்கள். இன்று வழக்கமான செலவுகள் அதிகமாகவே இருக்கும், வரவுகள் சற்று குறைவாக இருக்கும். தொழில்துறை வியாபாரங்களில் ஒரு மந்தமான நிலையை தென்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29 பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இதுவரை வேலையில் இருந்த சுணக்கங்கள் மறைந்து சுறுசுறுப்பு கூடும். பழைய பணிகள் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். அரசு துறையில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் என்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாலை நேரத்திலே ஒரு சிறு மருத்துவ செலவு உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30 பிறந்த நண்பர்களே, நெருப்பு மின்சாரம் ஆகியவற்றில் இருந்து கவனமாக இருக்கும். பயணங்களில் பாதுகாப்பாக பயணம் செய்யும். வெளியூர் பயணங்களை இருந்து தவிர்த்து விடவும். பணவரவுகள் சரளமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் சற்று தாமதப்படுத்துவது நல்லது. வெகு தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். குடும்பத்துக்குள் இருந்த குழப்பங்கள் தீரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 4, 13, 22, 31 பிறந்த நண்பர்களே, காலை நேரத்திலே சிறு சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் மதிய நேரத்திற்கு பிறகு சுறுசுறுப்பு கூடும். பல விஷயங்கள் ஒரு வழியாக நல்ல முடிவிற்கு வரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து நற்செய்திகள் தேடி வரும். பணவரவுகள் சரளமாக இருக்கும். செலவுகளும் சரளமாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலிருந்து வந்த பிணக்குகள் தீரும். ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. 5, 14, 23 பிறந்த நண்பர்களே, பணிகளிலே சிறிய மாற்றம் செய்ய வேண்டியதிருக்கும். புதிய பணிகளை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். கேட்ட இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். அரசு துறையிலிருந்து வேலைக்கான உத்தரவுகள் வரலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 1. 6, 15, 24 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். தொழில்துறை வியாபாரங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெகு நாளாக தள்ளி சென்ற திருமண வாய்ப்புகளுக்கான ஒரு முடிவு இன்று கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 6. 7, 16, 25 பிறந்த நண்பர்களே, குடும்பத்துக்குள்ளிருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அரசு துறையிலிருந்து நல்ல ஆதரவு கிட்டும். வெகு நாளாக இழுத்து சென்ற பணிகள் ஒரு முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்களிலிருந்து விடுபடுவீர்கள். பஞ்சாயத்துக்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5 மற்றும் 6. 8, 17, 26 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் இந்த சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் உண்டாகும். தொழில்துறை வியாபாரங்களிலே பின்தங்கிய நிலையை தென்படும். வரவுகள் சற்று சுருக்கமாகவே இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். புது கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 1. 9, 18, 27 பிறந்தவர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமானால் பலவிதமான இனிமையான சூழ்நிலைகளே இன்று உங்களுக்கு உருவாகும். உறவினர் வகையிலிருந்து நற்செய்திகள் தேடி வரும். தொழில்துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலை தென்படும். பணிகளில் ஏற்றமும் புதிய பணி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 9. இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.